பார்த்தபோதுதான் ரொம்ப மட்டமா போச்சு. இந்த 2020 நல்லா குதூகலமா போகுதான்ட்டு நம்ம உலக புகழ்பெற்ற ஜோதி ரசிகாமணி என்ன சொல்றாருன்னு டிவியில பார்ப்போம். வணக்கம், நான் தான் உலக புகழ்பெற்ற ஜோதிட சிகாமணி அனந்தன் பேசுகிறேன். நான் இப்போ என்ன பேச போகிறேன்னா, 2020 புது வருட பிறப்பு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்ல போகிறேன். எல்லாரும் கேளுங்க நண்பர்களே. இந்த 2020 மிக அமோகமான ஆண்டாக அமைந்துள்ளது. இவ்வளவு நாட்களாக வேலைக்காக அங்கும் இங்கும் அலைந்து திரிந்திருப்பீர்கள். ஆனால் இந்த ஆண்டு வேலை உங்களை வீடு தேடியே வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் படுத்து கொண்டே உண்ணும் அளவிற்கு மிக சிறப்பான ஆண்டாக அமைந்துள்ளது. நீங்கள் வெளியே சென்றால் பல முக்கியஸ்தர்கள் உங்களை சுற்றி வளைத்து விடுவார்கள். மேலும் என்னிடம் ஜாதகம் பார்க்க வேண்டும் என்றால் வார வாரம் ஒரு ஊருக்கு ஒரு அங்கே வந்து பார்த்துக்குவாங்க. வெளியே லாக்டவுன் சொல்கிறாங்கடி. இந்த ஜோதிட சிகாமணி வேறு இந்த வட்டம் சிறப்பான ஆண்டுன்னு சொன்னாங்க. வெளியில் யாராவது குழந்தைகளே கலைப்பு விட்டுருக்க போகிறாங்க. டிவியை போடுறீங்க என்னன்னு பார்ப்போம். தமிழகத்தில் இன்று மாலை முதல் 144 தடை உத்தரவு அமலுக்கு வருகிறது. அனைத்து மாவட்ட எல்லைகளும் மாலை 6 முதல் மூடப்படுகிறது. ஏங்க, லாக்டவுன்னு வீட்டில் சும்மா தானே இருக்கீங்க? கொஞ்சம் வீடை கூட்டி பெருக்கி ஒட்டடை அடிச்சு சுத்தம் பண்ணலாம்ல. சரிம்மா, செஞ்சிருவோம்மா. இவ்வளவு நாட்களாக வேலைக்காக அங்கும் இங்கும் அலைந்து திரிந்திருப்பீர்கள். ஆனால் இந்த ஆண்டு வேலை உங்களை வீடு தேடியே வரும். இதைத்தான் சிம்பாலிக்க வீடு தேடி வேலை வரும் சொன்னீங்களா? பாவமே, ஐயோ வேலை பார்த்து பார்த்து குறுக்கெல்லாம் வலிக்குது. ஏங்க சாப்பாடு வச்சிருக்கேங்க, உட்காந்து சாப்பிட்டுருங்க. உட்காந்து சாப்பிடறா? அது முடியாது. உட்காந்து சாப்பிட முடியலன்னா படுத்துக்கிட்டு சாப்பிடுங்க. படுத்துக்கிட்டு சாப்பிடுறதா? இது எங்கேயோ கேட்டமா இருக்கு. நீங்கள் படுத்து கொண்டே உண்ணும் அளவிற்கு மிக சிறப்பான ஆண்டாக அமைந்துள்ளது. இதான் சிம்பாலிக்க அன்னைக்கே படுத்துக்கிட்டே சாப்பிடலாம் சொன்னீங்களா? வாங்கிட்டு வந்துடுறேம்மா. நீங்கள் வெளியே சென்றால் பல முக்கியஸ்தர்கள் உங்களை சுற்றி வளைத்து விடுவார்கள். அடப்பாவி, இது கொரோனா வைரஸ் தான் முக்கிய பிரமுகம் சொன்னியா? ஐயோ